So, நாம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பார்த்தோம்னா கரண்ட் அஃபேர்ஸ் தான் பார்க்க போறோம். கிட்டத்தட்ட ஒரு 5 minutes குள்ள ஒரு 10 கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இந்த வீடியோல வந்து கவர் பண்ண போறோம். So, first news என்னன்னு பார்க்கலாம். எந்த மாநிலம் இந்தியாவின் முதல் அரசு ஆதரவு ODT தளத்தை தொடங்க உள்ளது. So, ODT அப்படினு சொன்னா ஓவர் தி டாப் அப்படினு சொல்வாங்க. So, இந்த இந்தியாவுல முதன்முறையா அரசோட ஆதரவோட ODT வந்து யார் வந்து ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படினு பார்த்தோம்னா கேரள மாநிலம் தான் ஸ்டார்ட் பண்ண போறாங்க. So, கலை துறையினரோட திறமை வந்து வளர்ப்பதற்காக இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து செயல்படுத்துறாங்க. So, இதற்கான விழா கேரள மாநிலத்தின் முதல்வராக இருக்கக்கூடிய பினராயி விஜயன் அவர்களோட தலைமையில வந்து நடந்துச்சு. So, இதன் மூலம் எந்த மாநிலம் இந்தியாவில் முதல் அரசு ஆதரவு ODT தளத்தை தொடங்க உள்ளது அப்படினு பார்த்தோம்னா கேரள மாநிலம் தொடங்க உள்ளது. Next news, கிடங்கு மேம்பாடு மற்றும் ஒழுங்குமுறை ஆணையத்தின் E-Kisan Ubaj Nidhi Thittathai Thodangi Vaithavar. So, E-Kisan Ubaj Nidhi Thittam எதற்காக தொடங்கப்பட்டது அப்படினு பார்த்தோம்னா விவசாயிகள் இருப்பாங்க. So, அவங்களுடைய அறுவடை காலத்துக்கு அப்புறமா அவங்க அந்த அறுவடை செய்யக்கூடிய அந்த பொருட்களை வந்து சேமித்து வைக்கக்கூடிய கரெக்டான இடம் இல்லாததுனால என்ன பண்ணுவாங்க, அவங்களுடைய அந்த அறுவடை பொருட்கள் எல்லாத்தையுமே குறைந்த விலைக்கு விற்பனை செய்வாங்க. So, அதை தடுக்கக்கூடிய வகையில ஸ்டார்ட் பண்ணப்பட்ட ஒரு திட்டம் தான் என்னது அப்படின்னு பார்த்தோம்னா E-Kisan Ubaj Nidhi திட்டம். ஸோ இதை வந்து யார் ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பியூஷ் கோயல் வர்த்தகத்துறை அமைச்சராக இருக்கக்கூடியவர். ஸோ இவர் தான் இந்த திட்டத்தை வந்து தொடங்கி வச்சிருக்காரு. நெக்ஸ்ட் நியூஸ், சர்வதேச மகளிர் தினம் மார்ச் 8. ஸோ மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இந்த வருடத்திற்கான கருப்பொருள் தீம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்வெஸ்ட்மெண்ட் இன் விமென்ஸ் அண்ட் ஆக்சிலரேட் ப்ராக்ரெஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த கருப்பொருளை முன்னிட்டு மார்ச் 8 சர்வதேச மகளிர் தினமாக அனுசரிக்கப்படுகிறது. நெக்ஸ்ட் நியூஸ், 2024 தேசிய பாராளுமன்ற விழாவில் வெற்றி பெற்றுள்ளவர். ஸோ ஃபர்ஸ்ட்டு 2024 தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழா. ஸோ இந்த விழா வந்து பிப்ரவரி 9 மார்ச் 6 வரைக்கும் நடைபெற்றது. ஸோ இதோட இறுதிக்கான அந்த விழா வந்து எங்கே நடந்துச்சு அப்படின்னு பார்த்தோன்னா புதுடெல்லியில் வந்து நடந்துச்சு. ஸோ இதில் வந்து மக்களவை சபாநாயகர் வந்து கலந்து கொண்டாங்க. மக்களவை சபாநாயகர் யார் அப்படின்னு தெரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வந்து வென்றிருக்கிறவங்க யார் அப்படின்னு பார்த்தோன்னா யதின் பாஸ்கர் துகல். ஸோ இவங்க தான் என்ன பண்ணியிருக்காங்க, இதில் வந்து ஃபர்ஸ்ட் ப்ளேஸ் வந்து பிடிச்சிருக்காங்க. ஹரியானாவை சேர்ந்த ஒரு நபர். இரண்டாவது இடத்தை தமிழகத்தை சேர்ந்த வைஷ்ணா பிச்சை வந்து பிடித்திருக்காங்க. ஸோ அதை தொடர்ந்து மூன்றாவது இடத்தை கனிஷ்கா சர்மா. ஸோ இவங்க வந்து ராஜஸ்தானை சேர்ந்த ஒரு நபர். ஸோ இவங்க தேர்ட் பிளேஸில் இருக்கிறாங்க. ஸோ 2024 தேசிய இளைஞர் பாராளுமன்ற விழாவில் வெற்றி பெற்றுள்ள நபர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா யதின் பாஸ்கர் துகல் அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், 2022 கவிக்கோ விருதை பெற்றவர். ஸோ கவிக்கோன்னு யாரை சொல்லுவோம் அப்படின்னு பார்த்தோன்னா அப்துல் ரஹ்மான் அவர்களை வந்து சொல்லுவோம். ஸோ அவருடைய சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு நூல் எது அப்படின்னு பார்த்தோன்னா ஆலாபனை. ஸோ ஆலாபனைக்கு எப்போ கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 1999 வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ அத்தகைய அந்த கவிஞரோட சிறப்பை வந்து அங்கீகரிக்கக்கூடிய வகையில் அவருடைய நினைவுக்காக என்ன பண்ணுறாங்க, சிறந்த கவிஞர்களுக்கு கவிக்கோ விருது வந்து கொடுக்குறாங்க. ஸோ அப்படி 2022 கவிக்கோ விருதை வந்து யார் பெற்றிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நெல்லை ஜெயந்தா அவர்கள். ஸோ இந்த கவிஞருக்கு தான் என்ன பண்ணியிருக்காங்க, 2022 கவிக்கோ விருது வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் ஸோ இந்த விழாவில் என்ன பண்ணியிருக்காங்க, ஆலாபனை அப்படின்றது கவிதை நூல், கவிக்கோ எழுதுனது. ஸோ இதை வந்து ஆங்கிலத்தில் ஒருவர் வந்து மொழிபெயர்த்திருக்காரு. ஸோ அந்த புத்தகத்தையும் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஸோ இதை வெளியிட்டவர், அதாவது ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா ஜெகதீசன் அவர்கள். ஸோ 2022 கவிக்கோ விருதை பெற்றவர் நெல்லை ஜெயந்தா அவர்கள். நெக்ஸ்ட் நியூஸ், இந்தியாவின் மிகச்சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் எங்கு துவங்கப்பட்டுள்ளது. ஸோ கிட்டத்தட்ட 150 கோடி செலவில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. எங்கே ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா மத்திய பிரதேசம். ஸோ மத்திய பிரதேசத்தில் இருக்கக்கூடிய விஜய்பூர். ஸோ இங்கே தான் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க வந்து இந்தியாவின் மிகச்சிறிய திரவ இயற்கை எரிவாயு நிறுவனம் வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த நிறுவனம் சார்பில் இதை வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா கெயில் நிறுவனம் சார்பில் இந்த நிறுவனம் வந்து தொடங்கப்பட்டுள்ளது. நெக்ஸ்ட் நியூஸ், உலகின் மிகச்சிறிய மருத்துவராக உருவெடுத்துள்ள டாக்டர் கணேஷ் பரையாவின் உயரம் என்ன. ஸோ உலகின் மிகச்சிறிய மருத்துவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா டாக்டர் கணேஷ் பரையா. ஸோ இவர் வந்து குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர். ஸோ இவங்க வந்து உயரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. அதனால் ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நீட் தேர்வில் வெற்றி பெற்றும் அவங்கள வந்து மருத்துவத்திற்கு படிக்கக்கூடாது அப்படின்னு தகுதி நீக்கம் வந்து செஞ்சுருந்தாங்க. ஸோ அதை தொடர்ந்து சுப்ரீம் கோர்ட்டில் அவங்க வந்து கேஸ் நடத்தி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா
MBBS வந்து படிக்கிறாங்க சோ அப்படி உலகின் மிகச்சிறிய மருத்துவராக உருவெடுத்து இருக்கக்கூடிய அந்த நபர் யாரு அப்படினு பார்த்தனா டாக்டர் கணேஷ் பரையா சோ அவருடைய உயரம் எவ்வளவு அப்படினு பார்த்தனா 3 அடி குஜராத்தை சேர்ந்த ஒரு நபர் தான் யாரு கணேஷ் பரையா அவர்கள் நெக்ஸ்ட் நியூஸ் பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பொறுப்பேற்றுள்ளவர் சோ பாகிஸ்தான்ல முஸ்லிம் நவாஸ் கட்சியை சேர்ந்த ஒரு தலைவர் தான் என்ன பண்ணிருக்காங்க அப்படினு பார்த்தனா 24வது பிரதமராக வந்து பதவி ஏற்றிருக்காரு சோ அது யாரு அப்படினு பார்த்தனா ஷெஃபாஸ் ஷெரீஸ் அவர்கள் சோ இவங்க வந்து கிட்டத்தட்ட 201 வாக்குகள் வந்து பெற்று என்ன பண்ணிருக்காங்க வெற்றி அடைந்திருக்காங்க சோ இதன் மூலம் பாகிஸ்தானின் 24வது பிரதமராக பொறுப்பேற்றுள்ளவர் ஷெஃபாஸ் ஷெரீஸ் அவர்கள் நெக்ஸ்ட் நியூஸ் இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2023 எத்தனை சதவீதமாக குறைகிறது ஸோ வேலையின்மை விகிதம் ஆஃப்டர் கோவிட்க்கு அப்புறமா என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா நமது அரசு வந்து நிறைய பொருளாதார செயல்பாடுகளை வந்து ஈடுபட்டாங்க ஸோ அதன் மூலம் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா வேலையின்மை விகிதம் வந்து குறைந்திருக்கு ஸோ 2023 வேலையின்மை விகிதம் எவ்வளவா இருந்திருக்கு அப்படின்னு கேட்டிருக்காங்க ஸோ எவ்வளவு அப்படின்னு பார்த்தோன்னா 3.1% வந்து இருந்திருக்கு ஸோ இது வந்து பெண்களில் வேலையின்மை அப்படின்னு பார்த்தோன்னா 3%, ஆண்களில் 3.2% இருக்குது ஸோ அது மட்டும் இல்லாமல் நகர்ப்புறத்தில் அப்படின்னு பார்த்தோன்னா 5.2% வேலையின்மை வந்து இருக்குது கிராமப்புறங்களில் அப்படின்னு பார்த்தோன்னா 2.4% வேலையின்மை உள்ளது ஸோ இந்தியாவின் வேலையின்மை விகிதம் 2023 3.1% குறைந்துள்ளது ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ